வணக்கம். இது எம்ஹெச் மேக்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4 ஃபஸ்ட்டு செம் கீழ் காண்பவற்றை விரிவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? a + b + z ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இதே இதுதான் இங்கே இருக்குது, சாரி இந்த இடத்துல சி. இப்போ ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 2x. பிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 3y. சிங்கிற இடத்துல 4z. இப்போ நம்ம இதை தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், ஏங்கிற இடத்துல 2x போட்டுக்கணும். 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல நம்மளுக்கு 3y ஹோல் ஸ்கொயர். நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வியும் சேர்த்திக்கணும், சரிங்களா? அதனால தான் ஹோல் ஸ்கொயர் போடுறோம். சிக்கு என்ன இருக்குது? 4z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x × பிங்கிற இடத்துல 3y ப்ளஸ் இது முடிச்சாச்சு. அடுத்தது 2 × பிங்கிற இடத்துல 3y × 4z சி போட்டச்சிங்களா. இப்போ அடுத்தது ப்ளஸ் 2 × c தானே? 4z × ஏ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2x போட்டச்சிங்களா. பாருங்கள், 2ab + 2bc + 2ca அவ்வளோதான் சம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 2 தடவை பெருக்கணும். அப்படின்னா 2 2 4x² + 3 2 தடவை பெருக்கணும். 3 9y² + 4 2 தடவை பெருக்கணும். 4 4 16z² ப்ளஸ் இப்போ நம்பர் எல்லாத்தையும் பிரிக்கலாம். 2 2 4 4 3 12xy ப்ளஸ் இதில் வந்து பாருங்கள், 3 2 6 6 4 24yz ப்ளஸ் 4 2 8 8 2 16zx எழுதினாலும் ரைட்டு தான், xz எழுதினாலும் ரைட்டு தான். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம வந்து இதை விரிவாக்க முடியாது. அவ்வளோதான் சம், சரிங்களா? இதுலேயே செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -p + 2q + 3r² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் இதே ஃபார்முலா தான். நம்ம ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? -p குறியையும் எடுத்துக்கணும். பிங்கிற இடத்துல 2q, சிங்கிற இடத்துல 3r. இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாங்களா? இப்போ ஃபார்முலா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ -p + 2q + 3r² = a² அப்படின்னா ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? -p² + b² அப்படின்னா 2q² c² இடத்துல 3r² ப்ளஸ் 2 × 2ab அப்படின்னா -p × 2q. அடுத்தது 2bc அப்படின்னா 2q × 3r ப்ளஸ் 2 × என்ன இருக்குது? சிஏங்களா? அப்படின்னா 3r × -p. இப்போ மைனஸை 2 தடவை பெருக்கணும். -×-ப்ளஸ் அப்படின்னா p² ப்ளஸ் 2 2 தடவை பெருக்கணும். 2 2 4q² ப்ளஸ் 3 2 தடவை பெருக்கணும். 3 9 9r², சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு புரிய பார்த்துக்கலாம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ப்ளஸ் × மைனஸ் 2 2 4, இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். அப்படின்னா 1 எதை பெருக்கினாலும் அதே நம்பர் தான். அடுத்தது pq, இங்கே எல்லாமே ப்ளஸ். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? ப்ளஸ். 2 2 4 4 3 12r 12qr, சரிங்களா? அதை மாற்றியும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை பெருக்கல்ல. இப்போ ப்ளஸ் × மைனஸ் 3 2 6rp, இவ்வளோ தான் சம். -p + 2q + 3r² அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். வெரி சிம்பிளான சம்மும் கூட. தேங்க்யூ.